எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நான் உங்களுக்காக எந்த நாட்டுல இருந்து படத்தை கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? பிலிப்பைன்ஸ்ல இருந்து. இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி, அதோட ஃபிலிம் ரோல் 5-star மூவியும் கூட. இந்த படத்தோட ஒன் லைன் என்னன்னா, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய அம்மாவுக்கு ஏலியன் நம்பிக்கை ரொம்ப அதிகம். அதனாலயே இந்த பொண்ணுக்கும் ஏலியன்ஸ் உண்மையிலேயே இருக்கு, அதுங்களை பார்க்கணும் அப்படின்னு தோணுது. இந்த பொண்ணுடைய அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு நம்ம ஏலியனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு தோணுது. அதனால ஸ்ட்ரைட்டா ஏலியன் தேடி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பயணத்துல என்னென்னலாம் நடந்தது, கடைசியா அவங்க ஏலியனை பார்த்தாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. அதோட இந்த படம் முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபீலையும் கொடுக்கும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, 2017 வருஷத்துல ரிலீஸ் ஆன லவ் யூ டு தி ஸ்டார்ஸ் அண்ட் பேக்ன்ற ஒரு பிலிப்பைன்ஸ் ரொமான்டிக் காமெடி மூவிய பார்க்க போறோம். நைட் டைம்ல ஒரு இடத்துல இடி மின்னல்லாம் ரொம்ப மோசமா அடிக்குது. அந்த இடத்துல ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க. அவங்க வித்தியாசமா ஏதோ ஒரு விஷயத்த ஒன்னா கோரஸா அந்த மின்னலை பார்த்தே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயத்த பாக்குறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அது எந்த விஷயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சோ அப்படியே கதை பிளாஷ்பேக்கு போகுது. அதோட இந்த இடத்துல தான் டைட்டிலும் போடுறாங்க, லவ் யூ டு தி ஸ்டார்ஸ் அண்ட் பேக். ஒரு பணக்கார வீடு, அந்த வீட்டுக்கு ஒரு மொக்கையான கார் வருது. அந்த கார்ல ஒரு இருக்காங்க, அவங்களோட பேர் தான் மீகா. இன்னும் சொல்ல போனா இந்த வீடே மீகாவோடது தான். சோ காரை நிப்பாட்டிட்டு மீகாவும் வீட்டுக்குள்ள போறாங்க. மீகாவுடைய அப்பா ஒரு லேடி கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் மீகாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா மீகாவோட அம்மா இறந்து போயிட்டாங்க. இன்னமும் மீகா அவளுடைய அம்மாவையும் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா மீகாவோட அப்பா இப்ப வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஜாலியா கும்மால் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நம்ம அம்மா இருக்க வேண்டியது, இப்ப ஏதோ ஒரு பொம்பளை இருக்காளே அப்படின்னு மீகாவுக்கு கோவம். சோ மீகா வீட்டுக்குள்ள வந்த உடனே மீகாவுடைய அப்பாவும், ஏ மீகா உள்ளவா, உன்னுடைய சின்னம்மா உனக்காக எவ்வளவு சமைச்சிருக்காங்க தெரியுமா, வா சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மீகாவுடைய அப்பா, மீகா நீ அக்காவாக போற, உன்னுடைய சின்னம்மா இப்ப பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு அவரு சொன்ன உடனே மீகா சாப்பாட வேக வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற அந்த சின்னம்மாவும், மீகா பொறுமையா சாப்பிடு, அதோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லு. மீகாவும், எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு, எங்க அம்மா வைக்கிற சாப்பாடு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இது நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீகா அவளுடைய ரூமுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மீகா அவங்க அம்மா கூட இருந்த அந்த ஞாபகங்கள்லாம் வருது. அம்மா சொல்லிருக்காங்க, மீகா ஏலியன்ஸ்லாம் இருக்கிறது உண்மைதான் தெரியுமா, அதோட ஏலியன்ஸ் என்ன கடத்திட்டு போனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏன்னா நம்ம ஸ்பெஷலான பர்சனா இருந்தா தானே ஏலியன்ஸே நம்மள கடத்தும். சோ இருக்கிற கொஞ்ச காலகட்டத்துல இந்த பூமியை தாண்டி தூரத்துல என்னென்னலாம் இருக்குன்னு பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சோ இப்படின்னு மீகாவுடைய அம்மா சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு மீகா ரொம்ப அழுது. அம்மா இல்லாத வீட்டுல நம்மளும் இருக்கக்கூடாதுன்னு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதுக்காக மீகாவும் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீகாவுக்கும் ஏலியன் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு ஏலியனை பார்க்கணும் அப்படின்றது தான் மீகாவுடைய வாழ்நாள் லட்சியமே. சோ அதனால நியூஸ் பேப்பர்ல ஏலியனை பத்தி எந்த ஒரு ஆர்டிகல் வந்தாலும் அதை கட் பண்ணி வீட்டுல வச்சுப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சமா மீகா பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க, அதையும் எடுத்துக்கிட்டு இப்போ அவங்க ஏலியனை பார்க்க கிளம்புறாங்க. சோ அவங்க கலெக்ட் பண்ண நியூஸ்லயே ஒரு இடத்துல மட்டும் நிறைய பேர் ஏலியன்ஸை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த இடத்துக்கு மேப்பை போட்டுக்கிட்டு நம்ம மீகா ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ண போறாங்க. அதனால ஒரு சூப்பர் மார்க்கெட் கிட்ட வண்டியை நிறுத்தி தேவையான சிப்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அதே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியவே எல்லாத்தையும் தின்னுட்டு மீகா கார்லயே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது, அந்த சூப்பர் மார்க்கெட்டோட வாட்ச்மேன் வராரு. மேடம், வண்டி எங்கெல்லாம் நிப்பாட்ட கூடாது, இது கஸ்டமர்ஸ்க்கானது. யோ, நானும் கஸ்டமர் தான்யா, நேத்து சிப்ஸ் பேக்கெட் வாங்கினேன். நேத்து வாங்கினீங்களா, வாங்கினா போயிட்டே இருக்க வேண்டியதானே, இங்கேயே தங்கறதா முடிவு பண்ணிட்டீங்களா, சரி சரி கத்தாத நான் கிளம்புறேன் அப்படின்னு மீகாவும் கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நேத்து சாப்பிட்ட சிப்ஸ் எல்லாம் இப்ப வேலையை காட்ட ஆரம்பிக்குது, நல்லா ஹைட் ஹைட்டா புதர் மாதிரி இருக்கு. மீகாவும் காரை ஓரமா நிப்பாட்டிட்டு அந்த புதருக்கு நடுவுல போயிட்டு இவங்க பாத்ரூம் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கெட்ட ஸ்மெல் ஒண்ணு வருது. என்னடான்னு பார்த்தா பக்கத்துல இன்னொரு ஒரு பையன், அவனும் பாத்ரூம் போய்கிட்டு இருக்கான். அப்படியே ஆளு அப்பாடா இப்பதான் நிம்மதியாவே இருக்கு அப்படின்னு சொல்ல, எனது நிம்மதியா இருக்கா, பொறுக்கி பொறுக்கி நான் பாத்ரூம் போறத பாக்குறியே வெக்கமா இல்ல அப்படின்னு மீகா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ ஏங்க, நானும் பாத்ரூம் தாங்க போக வந்தேன், நான் எதையும் பார்க்கவே இல்ல. போய் சொல்லாத, இரு நான் உன்னை போலீஸ் கிட்ட சொல்றேன் அப்படின்னு மீகா கார் எடுத்துட்டு போக ட்ரை பண்றாங்க. பின்னாடியே வந்த அந்த பையனும், எங்க நான் சொல்றத கேளுங்க, நான் பாக்கல அப்படின்னு வந்து கெஞ்சறாரு. அப்ப மீ
அமெரிக்கா கார ஓடிட்டு போகும்பொழுது அந்த பையனோட கால் மேல ஏத்திடுறாங்க காரை. இவர் வழியில அப்படியே காலை பிடிச்சிக்கிட்டு ரோட்லயே உட்காந்துடுறாரு. இவரோட பேரு கிளாய். இவரும் வீட்டை விட்டு தான் வந்திருக்காரு, அதுவும் அவருடைய அம்மா கிட்ட கூட சொல்லாம. கிளாய்க்கு ஒரு பிரதர் இருக்காரு. அந்த பிரதர் கிட்ட, அண்ணா நான் கிளம்புறேன், அம்மா ஏதாவது கேட்டாங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிங்க. சரி சரிடா, நீ போயிட்டு வா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எனக்கு மெசேஜ் பண்ணு, ஓகேவா? சரி சரி நான் பண்றேன் அப்படின்னு கிளாயும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்ப கிளாயோட அம்மா பாத்துறாங்க, டே டே அது கிளாய் தானே, எங்க போறான்? உடனே கிளாயோடைய பிரதர், அம்மா அது கிளாய் எல்லாம் கிடையாதுமா, வேற யாரமா அப்படின்னு அம்மாவை கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. சரி நம்ம கிளாயும் அப்படியே சைக்கிள்லயே சீனா வந்துகிட்டே இருக்காரு. வைத்த கலக்க ஆரம்பிக்குது. ஒரு புதர்ல போயிட்டு பாத்ரூம் போறாரு. அப்ப இவரை பார்த்து ஒரு பொண்ணு திட்டு திட்டுன்னு திட்டுறா. அது நம்ம மீகா. சோ மீகாவோட கார் இவர் கால்ல ஏறி இப்ப ஆளு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இத கார் எடுத்துட்டு போனாங்களே மீகா, அவங்க மிரர் வழியா பாக்குறாங்க. ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி அவனும் அந்த இடத்துல பாத்ரூம் போக தான் வந்திருப்பானோ, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு காரை ரிவர்ஸ்ல கொண்டு வந்து நம்ம மீகா கிளாய் கிட்ட வந்து, ஐயோ சாரி, தெரியாம நான் ஏத்திட்டேன், கால் ரொம்ப அடிபட்டு இருக்கும் போல, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இல்லைங்க அவ்வளவு பெரிய காயலாம் இல்லை அப்படின்னு நான் போயிடுவேன், சொல்றதை கேளுங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு கிளாய அவங்க கார்ல கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ கிளாயும் அவரோட ஷூஸ கலட்டுறாரு, காலு நல்லா செவந்து போயிருக்கு. அதை பார்த்துட்டு மீகா பயந்து போறாங்க, ஐயோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா போகணுமே, இல்லைன்னா காலையே துண்டா வெட்டி எடுத்துருவாங்க. ஏமா ஏமா அவ்வளவு பெரிய காயெல்லாம் இது கிடையாது, உங்ககிட்ட ஐஸ் கட்டி இருந்தா கூட லைட்டா ஒத்தடம் கொடுத்தா சரியாயிடும். அதோட ஃபர்ஸ்ட் நீ ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு, சீட் பெல்ட்டை போடு. நான் அதுக்கு சீட் பெல்ட்டை போடணும், என்ன ஆக்சிடென்ட் ஆகும் நான் சாக போறேன், அவ்வளவுதானே, சாவ பத்தி எனக்கு ஒரு சொட்டு பயம் கூட கிடையாது அப்படின்னு மீகா பேசிக்கிட்டு இருக்கும் போது நடு ரோட்ல ஒரு எரும மாடு இருக்க, வண்டியை கொண்டு போய் அந்த எரும மாடு மேலேயே ஏத்துற ரேஞ்சுக்கு போறாங்க. நல்ல வேலையா பிரேக்க போட்டுறாங்க. பயத்துல மீகா காட்டு கத்து கத்துறாங்க, என்னமோ சாவுனா பயமே கிடையாதுன்னு சொன்னீங்க, ஒரு எரும மாட்டுக்கே இப்படி பயப்படுறீங்க, இதுக்குதான் நான் சீட் பெல்ட்டை போட சொன்னது, சடனா பிரேக் பிடிச்சாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. சரி சரி இந்த கருத்தூசி போடுற வேலைலாம் வேணா, உன்னை நான் எங்க டிராப் பண்ணணும், அட நான் இறங்கும் போது சொல்றேங்க, நீங்க அப்படியே போங்க. யோ இப்படியே போய்கிட்டு இருந்தா பூமியோடைய இன்னொரு பக்கத்துக்கே வந்துருவோம், எங்க போகணும் அதை மட்டும் சொல்லு. ஏங்க நீங்க ரொம்ப நல்லா காமெடி பண்றீங்க, நீங்க ஒரு காமெடி ஷோ வச்சீங்கன்னா செமையா இருக்கும். அட நான் இங்க மனசு வருத்தத்துல பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு சிரிப்பு கேக்குதா? வேற யாராவது இருந்தாங்கன்னா உன் காலில் விட்டு ஏத்திட்டு அப்படியே போயிருப்பாங்க. இப்ப வந்ததுல எரும மாடு, அது உன்னை வந்து தின்னுட்டு போயிருக்கும். நம்ம கிளேவும், என்னது எரும மாடு மனுஷனை சாப்பிடுமா? ஏமா நீ எந்த உலகத்துல இருந்து வர? எரும மாடுங்களா இந்த புல்லு இலகில இதை மட்டும் தான் சாப்பிடும், மனுஷங்களா அதுங்க சாப்பிடாதுங்க? யாரு சொன்னது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, எரும மாடுங்களும் மனுஷங்களை சாப்பிடும், எல்லாத்துக்குமே ஒரு பாசிபிள் இருக்கு. நீ சொல்றதெல்லாம் கேட்டா ஒரே சிரிப்பா இருக்கு. எல்லாத்துக்கும் பாசிபிள் இருக்குன்னா இந்த பிலிப்பைன்ஸ்ல பனி பெய்யுமா, இல்ல காக்கா வெள்ளையா இருக்குமா, என்ன உளறிக்கிட்டு இருக்க நீ? நான் ஒண்ணும் உளரல, குளோபல் வார்மிங்னால பிலிப்பைன்ஸ்லயும் பனி பெய்ய தான் போகுது, வெள்ளையா இருக்கிற காக்காக்களும் இருக்குங்க. அதோட அமெரிக்காவோட பிரசிடென்டா ட்ரம்ப் வருவார்னு யாராவது கனவுல கூட நினைச்சு பாத்துருப்பாங்களா? சோ எல்லாத்துக்கும் ஒரு பாசிபிள் இருக்கு. சரி சரி எல்லாத்துக்கும் பாசிபிள் இருக்கு, ஆனா நீ என்னதான் சொன்னாலும் எரும மாடு மனுஷங்களை சாப்பிடாது, இல்ல சாப்பிடும், இல்ல சாப்பிடாது, இல்ல சாப்பிடும், சாப்பிடாது அப்படின்னு மாறி மாறி கத்திக்கிறாங்க இவங்க. அப்ப ரோட்ல ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு, சரி சரி காரை நிப்பாட்டு, அவர்கிட்ட நம்ம கேப்போம் அப்படின்னு. எங்க எரும மாடு மனுஷங்களை சாப்பிடுமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பர்சனும், எரும மாடு எப்படிப்பா மனுஷங்களெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. பாத்தியா பாத்தியா நான் சொன்னதுதான் உண்மை, எரும மாடு மனுஷங்களை சாப்பிடாது. அட நான் சொல்ற அர்த்தம் உங்க ரெண்டு பேருக்குமே புரியலன்னு நினைக்கிறேன். மனுஷங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்கள புதைப்பாங்க, அந்த இடத்துல புல்லு எல்லாம் வளரும், அந்த மனுஷங்க தான் உரமா மாறுவாங்க, அதனாலதான் அந்த புல்லே வளரும், அந்த புல்லை எரும மாடு சாப்பிடும்ல. சோ அப்படின்னா அந்த எரும மாடு மனுஷங்களை சாப்பிடறதா தானே கணக்கு? என்ன சார் நான் சொல்ற கணக்கு சரியா வருதா அப்படின்னு மீகா கேட்க, அவரும் யோசிக்கிறாரு, யோசிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனா மீகா உடனே, பாத்தியா அவர் ஆமான்னு சொல்லிட்டாரு. ஏ அவரு எங்க ஆமான்னு சொன்னாரு, அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இல்ல இல்ல அவர் ஆமான்னு சொன்னாரு, இல்ல அவர் எதுவும் சொல்லவே இல்ல அப்படின்னு இவங்க சண்டை போறத பாத்துட்டு அந்த பர்சன், ஏ ரெண்டு பேரும் சும்மா நிறுத்துங்க, ரோட்ல சிவனேன்னு போய்கிட்டு இருந்த புடிச்சு போட்டு ஓவரா விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? உங்களை மாதிரி எனக்கு வேலை விட்டு இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? 1000 வேலை இருக்கு, ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க அப்படின்னு திட்டிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. மீகாவும் கிளாயும் அப்படியே ஷாக்ல இருக்காங்க. அந்த ஆளு நல்லா தூரமா போனதுக்கு அப்புறம் மீகா கத்துறாங்க, அவனுக்கு என்ன தெரியும் எரும மாட பத்தி? அவன நம்ம ஜெனரேஷனா, வயசான ஆளு, அவனுக்கு எரும மாட பத்தி ஒண்ணுமே தெரியாது. இப்ப நான் சண்டை போடுற மூட்ல இருக்கேன், அவனை வர சொல்லு பாக்கலாம், வர சொல்லு அப்படின்னு இவங்க கத்துறாங்க. பக்கத்துல கிளாயும், ஏய் கத்தாத வந்துட போறான். ஓ அப்படியா, சரி சரி எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, குடிக்க தண்ணி கொடு. இவரும் தண்ணியை கொடுக்கறாரு, பாத்ரூம் போகும்போது யூஸ் பண்ண வாட்டர் போலாது. அட கன்றாவி பிடிச்ச நாயே, நீ கழுவுன தண்ணியை எனக்கு கொடுக்க பாக்குறியா? செருப்பு பிஞ்சிரும் உனக்கு அப்படின்னு இவங்க சண்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கிளாயும், என்னோட பேரு கிளாய்னு சொல்லி இன்ட்ரோ ஆகுறாரு. அவங்களும் மீகான்னு அவங்களோட பேரை சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் எரும மாடு மனுஷனை சாப்பிடுமான்னு ரோட்ல போற ஒருத்தரை புடிச்சு கலாய்ச்சி விட்டாங்கல்ல, அவர் இப்ப கீழே விழுறாரு. அவர் நிறைய கோழி எல்லாம் வச்சிருக்காரு போல. சோ அகேன் எழுந்து அவர் போய்கிட்டே இருக்காரு. மீகாவும் கிளாயும், சரி நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நேரம் அவர் பக்கத்துல போயிட்டு, அவன் பெரியவரே நீங்க வேணா கார்ல வாங்கலாம், அப்படியே நம்ம போயிடலாம். ஆனா அவர் கண்டுக்காம போய்கிட்டே இருக்காரு. எங்க பாருங்க, நாங்க எரும மாடு மனுஷனை தின்னுமா அப்படின்னு கேட்டது எல்லாமே சும்மா லொலலாய்க்கு, இப்ப நாங்க ரொம்ப தெளிவாயிட்டோம். இவ்வளவு வெயில்ல நீங்க இந்த கோழிகள் எல்லாம் தூக்கிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, நீங்க போய் சேர்றதுக்குள்ள கோழிகள் எல்லாம் ஃப்ரைடு சிக்கன் ஆயிடும் இப்படின்னு காமெடின்ற பேர்ல கிளாயி விருப்ப கலப்பறாரா. அந்த பெரியவரும் அப்படியே கடுப்புல போய்கிட்டே இருக்காரு. ஆனா விடாம மீகாவும் கிளாய்
தாயும் கேட்டுக்கிட்டே இருக்காங்களா அந்த பெரியவரும் சரி ஓகே நான் வரேன் என் கோழிகளெல்லாம் எப்படி கொண்டு வரது நீங்க கவலைப்படாதீங்க கிளாய் பார்த்தப்பான் அப்படின்னு பின்னாடி சீட்ல கிளாய் கோழியெல்லாம் வச்சுக்கிட்டு வராரு சோ அப்படியே அந்த பெரியவர் கூட பேசிக்கிட்டே வராங்க இவ்வளவு கோழிகளை எங்க கொண்டு போறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே மீகா வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த பெரியவர் லெப்ட் லெப்ட் லெப்ட்னு கத்துறாரு பயத்துல மீகா காரை டிரிப்ட் அடிச்சிடறாங்க பின்னாடி இருந்த கோழிலாம் வெளியே பறந்து போகுது அய்யோயோ என்ன பண்றதுன்னு மீகாவும் கிளாயும் போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் கோழிகளை பிடிச்சு கொண்டு வராங்க மேயர் வீட்டோட விசேஷம் அதுக்குதான் கோழிகளை கொண்டு போறேன் பத்து கோழி கொண்டு வரதான் நான் ப்ராமிஸ் பண்ணிருந்தேன் ஆனா இப்ப என்கிட்ட ஆறு கோழி தான் இருக்கு என்ன இப்ப ரொம்ப கேவலமா நினைப்பாங்க அவங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நாங்க வந்து உங்களுக்காக பேசுறோம் ஏ மீகா உனக்கு ஒழுங்கா பேச தெரியாது நான் பேசுறேன் அப்படின்னு கிளாய் சொல்ல பதிலுக்கு மீகாவும் இல்ல நான் தான் பேசுவேன் நான் தான் பேசுவேன் நான் தான் பேசுவேன் திரும்பவும் சண்டை போடுறாங்களா இதை பார்த்து அந்த பெரியவர் ரெண்டு பேருமே வாய மூடுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரா அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போறாங்க அங்க அந்த பெரியவரை திட்டுறாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க டைம் இஸ் மணி டைம் இஸ் கோல்டு இவ்வளவு லேட்டா வரீங்க என்னதான் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்க அந்த பெரியவரும் பயந்து போறாரா மீகா அப்படியே சீனா வெளியே வந்து எங்க பாருங்க மேடம் நான் பேசுறேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க நாங்க வந்துகிட்டு இருக்கும் போது இந்த பெரியவர் பத்து கோழி அப்படியே சுமந்துகிட்ட வந்தாரு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நாங்க தான் லிப்ட் கொடுத்தோமே எங்களோட தப்புனாலதான் கோழிகள் பறந்து போயிடுச்சு இப்ப பிடிச்சதுல கொஞ்சம் கோழி தான் இருக்கு நீங்க சொல்றது உண்மைதான் டைம் இஸ் மணி டைம் இஸ் கோல்டு ஆனா அதை விட ஒரு நல்ல மனசு ரொம்ப ரொம்ப பெருசுல மேடம் அப்படின்னு சொல்ல அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க இருக்கிற கோழிகளை அந்த பெரியவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க அந்த பெரியவரும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு எங்க மீகாவுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏய் மீகா உண்மையிலேயே நீ வேற லெவல் நானே மெர்சலாயிட்டேன் செம்மையா பேசுற அப்படின்னு கிளாயும் பாராட்டுறாரு அப்பதான் காருக்குள்ள ஒரு சவுண்டு என்னடான்னு பார்த்தா ஒரு கோழி அத கிளாய் பார்த்துட்டு ஐயோ ஒரு கோழி இங்கதான் இருக்கு போலயே சரி நான் போய் கொடுத்துட்டு வரேன் ஆனா மீகா தடுக்கிறாங்க வேணா வேணாம் அது போச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன்ல அறுத்து சாப்பிட்டுருவாங்க அதுக்கு நம்ம கூடவே இருக்கட்டும் நம்ம வளர்க்கலாம் சரி ஓகேன்னு இவங்க ரெண்டு பேரும் அந்த கோழியை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும் மீகாவும் நல்லா யோசிச்சு இதுக்கு நம்ம ஒயிட்டின்னு பேர் வைக்கலாம் ஐயையா ஒயிட்டின்றதெல்லாம் நாய்க்கு தான் வைப்பாங்களே இது நல்லா இல்ல நான் ஒரு பேர் சொல்லட்டுமா அப்படின்னு கிளாய் ஒரு பேரை சொல்றாரு கோல்டி அப்படின்னு அந்த பேரை சொன்ன உடனேயுமே அந்த கோழி கத்த ஆரம்பிக்குதா அப்படின்னா இந்த பேர் அந்த கோழிக்கு பிடிச்சு போயிடுச்சு இனிமே நம்ம இதை கோல்டின்னு கூப்பிடுவோன்னு ரெண்டு பேரும் கோல்டி அப்படின்னு கத்துறாங்க சோ கிளாய்க்கு அவரோட பிரதர் கிட்ட இருந்து கால் வருது டே நீ சாப்பிட்டியா நல்லா தானே இருக்க நல்லாதான் இருக்கேன் சாப்பிட்டேன் காடை மூட்டை தான் சாப்பிட்டேன் டே அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுரா இல்ல இப்பொழுதுக்கு அதான் இருக்கு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிடவே போறேன் சரி சரி ஏதோ ஒண்ணு ஒழுங்கா பத்திரமா இரு புரியுதா அதோட நம்ம காரை நான் விற்க போறேன் அப்படின்னு பிரதர் சொல்ல டே அது நீ ஃபர்ஸ்ட் வாங்கின கார் எதுக்காக அதை நீ விக்கிற அது என்னோட கார் தானே உனக்கு என்ன கவலை நான் விக்கிறேன் அவ்வளவுதான் எல்லாமே உனக்காக தான் சரி சரி நீ பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வா அப்படின்னு அவரு சொல்றாரு சோ கிளாயும் காலை கட் பண்ணிட்டு மீகா கிட்ட சரி நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க பின்னாடிதான் திங்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் எடுத்து தின்னு ஏ என்னது ஒரே சிப்ஸா இருக்கு இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் நான் ப்ராப்பரான ஃபுட்டை தான் சாப்பிடுவனே ஓ நீ அந்த அளவுக்கு போயிட்டியா ஏண்டா ஆப்பிரிக்கால எல்லாம் குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது ஏ நான் என்ன வேணும் நான் சொல்றேன் மீகா டாக்டர் என்ன இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு எது டாக்டரா என்ன தொண்டையில எதுவும் உனக்கு பிரச்சனையா இல்ல இல்ல எனக்கு கேன்சர் அப்படின்னு அவரு சொல்றாரு இதை கேட்ட உடனே மீகா நம்பவே இல்ல எது கேன்சரா சும்மா உருட்டாத ஓகேவா அப்படின்னு இவங்க நம்பாமலே இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஏய் என்ன உண்மையிலேயே உனக்கு கேன்சரா அப்படின்னு கேட்கும் பொழுது லாயும் சொல்றாரு உண்மையிலேயே எனக்கு கேன்சர் தான் ஏய் என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்ற வேற எப்படி சொல்லட்டும் கிளாய் உனக்கு வந்திருக்கிறது கோல்டோ காஃபோ கிடையாது அது கேன்சர் கேன்சர் வந்தா கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா அது உண்மைதான் இன்னும் ஒரு 12 மாசம் நான் உயிரோட இருப்பேன் சாப்பிடலன்னு வச்சுக்கேன் 11 மாசம் தான் ஐயோ வேணா வேணா வா நம்ம ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடலாம் அப்படின்னு மீகா கிளாயை கூட்டிட்டு அவங்க சாப்பிட போறாங்க அவரு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாரு இதுல ஆளு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேற எல்லாரும் கிளாயே பாக்குறாங்க அப்படி என்ன அது டேஸ்டா இருக்குன்னு மீகாவும் சாப்பிடுறாங்க அந்த ஃபுட்டு ரொம்ப கேவலமா இருக்கு அப்ப மீகாவுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து வருது மீகாவும் அட்டன் பண்றாங்க மீகா எங்க போன நீ ஒரு நாள் ஆச்சு ஆளையே காணோம் உன்ன அப்பா எனக்கு கிளாஸ் இல்ல சோ அதனால வெளியே சுத்துறதுக்காக வந்தேன் இந்த மாதிரிலாம் நீ சுத்தக்கூடாது புரியுதா நீங்க சுத்துறீங்களேப்பா சந்தோஷமா ஆனா நான் வீட்டுல ரொம்ப லோன்லியா இருக்கேன் தெரியுமா அம்மாவை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் இதுவே அம்மாவா இருந்தா என்ன புரிஞ்சிருப்பாங்க நீங்க தான் என்ன புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு மீகா சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க கொஞ்சம் மூட் அவுட்டாவும் இருக்காங்க இதை கிளாய் நோட் பண்ணிடுறாரு போன்ல யாரு இவ்வளவு சத்தமா பேசிக்கிட்டு இருக்க அது என்னோட அப்பா ஓ அப்பாவா அப்பானாவே பிரச்சனை தான் போல ஏன்னா எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செம சண்டை அப்பா பிரிஞ்சு போயிட்டாரு எப்பயோ பார்த்தது அப்பாவை அவர் ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது அவரு கொடுத்த அந்த வாட்ச் தான் இது ரோலக்ஸ் வாட்ச் அதோட மீகா நான் எங்க போறேன்னு உங்ககிட்ட நான் சொல்ல நானே உங்க அப்பாவோட வீட்டுல உன்னை டிராப் பண்றேன் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை போற வழியில நிப்பாட்டு நானே
இறங்கிக்கிறேன், அப்புறம் சைக்கிளை மிதிச்சுட்டு அழகா போயிடுவேன். உனக்கு காலில் அடிபட்டுருக்கடா, மறந்துட்டியா? நானே உன்னை டிராப் பண்றேன். என்ன புதுசா டிராப் பண்ற, அதெல்லாம் பேசுற? என்ன எனக்கு கேன்சர்னு இறக்கம் காட்டுறியா? எல்லாரும் இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க, எனக்கு கேன்சர்னு தெரிஞ்ச உடனே இறக்கம் காட்டுவாங்க. நீயும் அதே மாதிரிதான் பண்ற. இல்ல க்ளாய், எனக்கு அந்த மாதிரிலாம் தோணவே இல்ல, ஜஸ்ட் உன்னை கொண்டு போய் விடணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். சோ க்ளாயும் சரி ஓகே, இவ்வளவு கெஞ்சி கேக்குற, நான் வரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப க்ளாய் வந்து மீகா கிட்ட, நீ ஏதோ ஒரு பெரிய மலை கிட்ட போகணும்னு சொன்னல, அங்க போய் என்ன பண்ண போற? இல்ல நான் சொல்ல மாட்டேன், சொன்னா சிரிப்பேன். எது சிரிப்புனா? அப்படின்னா பண்ண போறாங்க. இல்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சிரிப்ப. அட, நான் சிரிக்க மாட்டேன்பா, ப்ராமிஸ் பண்ணு நீ சிரிக்க மாட்டேன்னு. ப்ராமிஸா நான் சிரிக்க மாட்டேன், நீ சொல்லு. அது வந்து என்னன்னா, அங்க நிறைய பேர் ஏலியன்ஸை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. சோ நான் ஏலியன்ஸை பார்க்க போறேன். எது ஏலியன்ஸை பார்க்க போறியான்னு அவரு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு, ப்ராமிஸ் பண்ணதை மறந்து போய். இதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு நினைச்சேன், பாத்தியா நீயும் சிரிக்கிற. இல்லப்பா, ஏலியன்ஸை எப்படி பார்க்க முடியும்? என்னால பார்க்க முடியும், கண்டிப்பா ஏலியனை பார்க்காம நான் திரும்ப வரமாட்டேன். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட் மீகா. சரி, உங்க அப்பாவை பத்தி நீ சொன்ன, உங்க அம்மாவை பத்தி சொல்லவே இல்லையே, அவங்க எங்க இருக்காங்க? என் அம்மா உயிரோட இல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்க ஏலியன்ஸ் வந்து அவங்களை கூட்டிட்டு போகும் அப்படின்னு. ஒருவேளை அம்மா இறந்து போகாம ஏலியன்ஸ் தூக்கிட்டு போயிருந்தா, அதுக்காக தான் நான் ஏலியன்ஸை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப இன்னசென்டா, ரொம்ப கஷ்டப்பட்டு மீகா பேசுறாங்க. இவரும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு, ஆனா மீகா சோகமாவே இருக்காங்களா, அதனால இவரு மீகாவுக்கு கிச்சு கிச்சு மூட்டுறாரு. அப்ப மீகா ஒரு பாம்ப போட்டுறாங்க. ஐயோயோ மீகா, என்ன பாம் எல்லாம் போடுற, நீ சரியான கப்பு தான் போலயே அப்படின்னு இவரு கலாய்க்கிறாரு. என்ன உனக்குலாம் வராதா, ஏன் இந்த மாதிரி பண்ற? ஏய் க்ளாய், என்னை விட மோசமானவன் நீ தான்டா, முத முதல்ல உன்னை மீட் பண்றதுக்கு முன்னாடி கெட்ட நாத்தம் அடிச்சது தெரியுமா, நீ என்ன உடமாட்டியா அப்படின்னு உங்க பதிலுக்கு கிச்சு கிச்சு மூட்டை அவரும் பாம் போட்டுறாரு. சோ பாம்புக்கு பாம் சரியா போச்சுன்னு இவங்க தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இடையில நம்ம க்ளாய், மீகா எனக்கு பாத்ரூம் வருது, போற வழியில ஏதாவது ஒரு வீட்டுல நிப்பாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுல இறங்குறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க போல, பாத்ரூம் போக வந்தவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணு ஹை ஸ்கூல் படிக்கிறாங்க, ஸ்கூல்ல ஏதோ ஃபங்க்ஷன் போல. ஆனா அந்த பொண்ணு சோகமா இருக்கா. அந்த அம்மாவும், என்னடி சோகமா இருக்க, அது ஒண்ணும் இல்லம்மா, நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகல. என்னது போகலையா? அங்க நிறைய பசங்க நல்ல நல்ல துணியை போட்டுக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ நல்லா போட்டுக்கணும்ன்றதுக்காக நான் வாடகைக்கு துணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா, அது ரொம்ப காஸ்ட்லி, இப்ப திடீர்னு போக மாட்டேன்னா என்ன அர்த்தம், ஒழுங்கா நீ போ சரியா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு கேக்குற மாதிரியே இல்ல. சோ இதை எல்லாத்தையும் மீகாவும் க்ளாயும் பாக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில நம்ம க்ளாய், நான் ஒரு தடவை வண்டியை ஓட்டுறேன்பா. ஐயோ முடியாது, இது எங்க அம்மாவோட காரு, நான் யாருக்கும் ஓட்ட கொடுக்கவே மாட்டேன். ஓ அப்படியா அப்படின்னு ஒரு சோக சீன் போட, சரி சரி ஓட்டி தொலை அப்படின்னு இவங்க கொடுக்குறாங்க. அவரும் ஓட்ட தெரியாத மாதிரி வலிச்சு வலிச்சு ஓட்டி ஒரு வழியா இவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போறாங்க. சோ க்ளாயும் அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு ரெடியா இருக்காரு. இதோட மீகாவும் க்ளாயும் பிரிய போறாங்க. ஹே மீகா, என்ன நீ ரொம்ப மிஸ் பண்ணுவதானே? யார் சொன்னது, நான்லாம் ஒன்னும் மிஸ் பண்ணவே மாட்டேன்ப்பா. ஆமா, நீ என்ன மிஸ் பண்ணுவியா? ஆமா, உன்னை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு இவர் அவரோட மனசுல இருக்கிற விஷயத்த சொல்றாரு. சோ ரொம்ப வருஷம் கழிச்சு க்ளாயும் அவங்க அப்பாவை மீட் பண்ண போறாரு. சோ நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும், அதனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது க்ளாயோட உடம்புலாம் ஏதோ சிவப்பு சிவப்பா தழும்பு மாதிரிலாம் இருக்கு. அது எல்லாத்தையும் மீகாவும் பாக்குறாங்க. அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க, டைலாம் கட்டி விடுறாங்க. சரி, நான் எங்க அப்பாவை பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளாய் அங்கிருந்து போவாரு. அப்ப மீகா க்ளாய் கிட்ட, ஹே க்ளாய் ஒரு நிமிஷம், என்ன நீ என்ன மிஸ் பண்றியா சொல்லு ஓப்பனா. ஐயா ஆசைதான் உனக்கு, அதெல்லாம் கிடையாது, பெரிய போறோம், கடைசியா ஒரு ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிட்டு க்ளாய் அவரோட அப்பாவை பார்க்க போறாரு. மீகா அந்த ஏலியன்ஸை பாக்குறதுக்காக மலை கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் இருந்தது கொஞ்ச நாட்களா இருந்தா கூட அவ்வளவு சந்தோஷமா டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்க. சோ அதனால பிரியறது ரெண்டு பேருக்குமே ஒரு விதமா வலிக்குது. சோ க்ளாய் அவரோட அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. அங்க ஒரு லேடி இருக்காங்க, அவங்க கிட்ட நான் வந்து சேர பாக்கணும், நீங்க யாரு க்ளாயின்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும். சோ அந்த லேடியும் போயிட்டு வருவாங்க. ஐம் சாரி சார், க்ளாயின்னு யாரையும் தெரியாதுன்னு சொல்றாரு. இல்ல இல்ல, என்னோட ஊரை சேர்த்து சொல்லுங்க, க்ளாய் லமார்ல இருந்து வரேன்னு சொல்லுங்க, அப்ப தெரியும் அவருக்கு. சோ திரும்பவும் லேடி போயிட்டு வராங்க. இல்ல சார், அந்த மாதிரி யாரையும் தெரியாதுன்னு சொல்றாங்க. இல்லம்மா, அவர் என்னோட அப்பாவே, க்ளாய் வந்திருக்கன்னு சொல்லுங்க இப்படின்னு அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு கேக்குறாரு. அந்த லேடியும் போயிட்டு கேட்டுட்டு வராங்க. க்ளாயின்ற பேர்ல யாரையும் தெரியாதுன்னு சொல்றாரு. அதோட இந்த கவரை கொடுத்தாருன்னு ஒரு கவரை கொடுக்குறாங்க, அதுக்குள்ள பணம் தான் இருக்கு போல. ஏன்னா க்ளாயோட அப்பா நினைச்சுக்கிட்டாரு பணத்துக்காக தான் இவன் வந்திருக்கான் அப்படின்னு. ஆனா க்ளாய் வந்தது அன்புக்காக. சோ க்ளாய் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இங்க பாருங்கம்மா, என்கிட்ட அவரு கொடுத்த ரோலக்ஸ் வாட்ச் தான் இருக்கு, இதை வித்தாலே எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். சோ பணத்துக்காக நான் வரல, ஏன் தான் இந்த மனுஷன் இப்படி இருக்காருன்னு தெரியல. என்னோட அம்மா சொன்னாங்க இவனை நம்பி போகாத போகாதன்ட்டு, நான் தான் என்னோட அப்பான்னு நம்பி வந்தேன், ஆனா கடைசியில என்ன நட் ரோட்ல நிப்பாட்டிட்டார்ல அப்படின்னு அழுதுகிட்டே க்ளாய் அங்கிருந்து போறாரு. இந்த நேரத்துல மீகா தனியா கார்ல போய்கிட்டு இருக்காங்க, பக்கத்துல அந்த கோழி தான் இருக்கு. நான் அவங்கிட்ட சும்மா தான் சொன்ன அவனை மிஸ் பண்ணல அப்படின்னு, ஆனா உண்மையிலேயே நான் அவனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா. பேசாம திரும்ப போயிட்டு அவனை பிக்அப் பண்ணலாமா? வேணா வேணா விடு, போன் நம்பர் இருக்குல்ல அதுல மெசேஜ் பண்ணிப்போம்
இது ஃபோன் நம்பரா? ஐயோயோ, இவ்வளோ விஷயம் நடந்து ஃபோன் நம்பரை நான் வாங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி வண்டியை திருப்பி நேராக கிளாயை மீட் பண்ணுறதுக்கு வராங்க. பார்த்தா பாதி வழியிலேயே கிளாய் சோகமாக வந்துகிட்டு இருக்காரு. வண்டியை அவங்க நிப்பாட்டி என்னாச்சு கிளாய் அப்படின்னு கேட்க கிளாய் எதுவும் பேசாமல் சைக்கிளை காரில் ஏற்றிட்டு அவரும் காருக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறாரு. அப்படியே ஆள் ரொம்ப சோகமாக இருக்காரு. அவரும் மீக்கா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின ஃபுட்டெல்லாம் இவர் எடுத்து சாப்பிட்றாரு. டே, என்னடா ஆச்சு, உங்கள் அப்பா உனக்கு சூனியம் வச்சிட்டானா, இப்படி தின்ற? அப்போ கிளாய்க்கு அவரோட அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஏ கிளாய், எங்கே இருக்க நீ? ஒழுங்காக சாப்பிட்டியா இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டம்மா. சரி, உன்னோட ஒன்றுத்துக்கும் உதவாத அப்பாவை பார்க்க போறேன்னு சொன்னிய, என்ன சொன்னா அந்த ஆளு, உள்ள விட்டானா உன்னை ஃபர்ஸ்ட்? அம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா, அப்பா என்னை பார்த்த உடனே உள்ள விட்டாருமா. கிளாய் என்னோட பையனு, வாய் நிறைய கூப்பிட்டாரு, என்ன கட்டி பிடிச்சாரு அப்படின்னு கிளாய் அழுதுகிட்டே போய் சொல்றாரு. இதை மீக்காவும் பாக்குறாங்க. அவங்களுக்கு புரியுது, இப்ப கிளாய் அம்மா கிட்ட சொல்ற எந்த விஷயமும் நடக்கல, அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு கிளாய் போய் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சரி சரி கிளாய், சீக்கிரமா அம்மா கிட்ட வா, ஆன்டி வேற உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, அவங்க காசு வேற கொடுத்துருக்காங்க. அம்மா, நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் அந்த ஆன்டி கிட்ட இருந்து காசு வாங்காதன்ட்டு, என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக காசை தராங்க, அப்புறம் நீ கொடுக்கலன்னு சொல்லிட்டு உன்னதமா தப்பா பேசுறாங்க. ஹே கிளாய், உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் யாருக்கிட்ட வேணாலும் திட்டு வாங்குவேண்டா, ஏன்னா அம்மாவுக்கு நீ தான் முக்கியம், புரியுதா? இதை கேட்ட உடனே கிளாய் ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. எனக்கும் நீங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கிளாய் வந்து வீட்டுக்கு போகணும். மீக்காவும், ஹே கிளாய், நானே உன்னை வீட்டுல டிராப் பண்றேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்னை இங்கேயே விடு, நானே போறேன். ஹே கிளாய், நான் உன்னை டிராப் பண்றேன், சொன்னா கேளு. ஏ, நான் தான் சொல்றேன்ல, பிளீஸ் என்ன டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு காரை விட்டு அவர் இறங்கிறாரு. ஹே கிளாய், நீ அப்பாவை பார்க்க போன இடத்துல என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா நீ அதை என்கிட்ட ஷேர் பண்ணு, உன் மனசுல இருக்கிற பாரமாவது குறையும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை மீக்கா, நீ இங்க இருந்து போ, என்னால போக முடியாது, நான் உன் கூட தான் இருப்பேன். சொன்னா புரிஞ்சுக்கிய, நீயும் என்ன கஷ்டப்படுத்தாத, நான் நினைக்கிற எதுவும் நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்னு எனக்கு சுத்தமா எதுவும் புரியவே இல்லை. அப்படி நான் பிறக்கும் போதே என்ன பாவம் பண்ணி தொலைஞ்சேன்னு தெரியல, நான் பிறக்காமல அப்படியே இறந்து போயிருக்கலாம். கிளாய், இந்த மாதிரி எல்லாம் பேசாத, உனக்காக நான் இருக்கேன். ஏ, நீ யாரு ஃபர்ஸ்ட்? நீ இங்க இருந்து கிளம்பு மீக்கா, பிளீஸ். இல்ல கிளாய், என்னால உன்னை விட்டு எங்கேயும் போக முடியாது அப்படின்னு மீக்கா பக்கத்துல வராங்க. கிளாயோட கையை தொட வராங்க. கிளாய் உடனே அங்க இருக்கிற பிரிட்ஜ் மேல ஏறி நின்னு, நீ ஒழுங்கா போறியா இல்ல இங்கிருந்து குதிச்சு நான் சாகட்டுமா? இப்படி அவர் சொன்ன உடனே மீக்காவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி சரி, நான் போறேன், நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோகமா கார் கிட்ட போறாங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு அந்த மிரர் வழியாவே பாக்குறாங்க. கிளாய் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அவர் வாமிட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி தரையில படுத்துறாரு. இத பார்த்து பயந்து போய் வேகமா ஓடி வராங்க மீக்கா. கிளாய் என்ன ஆச்சு, எழுந்துருன்னு எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஏன்னா கிளாய் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. அவர் சாக போறத நினைச்சு கூட அவருக்கு வருத்தமே இல்ல. நம்மளோட அப்பா நம்ம கிட்ட பேசிட மாட்டாரா, நம்மள அவரோட பையனா நினைக்க மாட்டாரா அப்படின்றதுதான் கிளாயோட எண்ணமே. ஆனா அவரு கிளாயோட முகத்தை பாக்குறதுக்கு கூட ரெடியா இல்ல. ஆனா யாரு என்னன்னே தெரியாது, இப்ப பழக்கமான நம்ம மீக்கா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழறாங்க. கிளாய், உனக்காக நான் இருக்கேன், பிளீஸ் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்றாங்க. சோ இனி மீக்கா கஷ்டப்படுறத பாத்துட்டு கிளாயும் கஷ்டப்படுறாரு. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி ஒருத்தரோட ஒருத்தர் மனசை இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்களே, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப டீப்பா போக ஆரம்பிக்குது. சோ வழக்கம் போல இவங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கிளாய் கிட்ட மீக்கா, சரி சொல்லு, வீட்டுக்கு தானே நீ போகணும்? நான் வீட்டுக்கு எல்லாம் போகல, வேற எங்க போக போற? நீ போக போறல மவுண்ட், அங்கதான் போக போறேன். ஏண்டா அங்க வந்து நீ என்ன பண்ண போற? நானும் ஏலியன்ஸை பார்க்க போறேன். அடப்பாவி, அது என்னோட பிளான்ரா? ஆமா, உன்னோட பிளான் தான், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்தே போய் ஏலியனை பார்க்கலாம். ஆமா, ஏலியனை எப்படி கண்டிப்பா அங்க பார்க்க முடியும்னு சொல்ற? ஏன்னா அங்க நிறைய பேர் பார்த்திருக்காங்க ஏலியன்ஸை. சோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மலையோடைய உச்சிக்கு போகணும். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், அந்த மந்திரத்தை சொன்னோன்னு வச்சுக்கியே ஏலியன்ஸ் நம்ம கிட்ட வந்துருவாங்க. அப்படி என்ன மந்திரம், அது எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா அந்த மந்திரத்தை உருவாக்குனதே நான் தான். ஓ, அப்படி சொல்ற, சரி மேக்கா, இப்ப அந்த ஏலியன் நம்ம முன்னாடி வந்துருச்சுன்னு வச்சுப்போவேன், அதனால என்ன இப்போ? ஏ, ஏலியன்ஸை பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும், நம்ம கவலை எல்லாம் மறந்துடுவோம். அதோட இறந்து போன என்னோட அம்மா மேபி அந்த ஏலியன்ஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குதானே மீக்கா, அதெல்லாம் நீ நம்புறியா? கிளாய், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, லைஃப்ல எல்லாத்தையுமே லாஜிக்கு லாஜிக்னு பார்த்தோம்னு வச்சுக்கேன் வாழ்க்கையை வாழவே முடியாது. ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு நம்பிக்கையும் தேவை கிளாய். சோ நம்பு, கண்டிப்பா நம்மளால ஏலியன்ஸை பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இப்படி இவங்க பேசிக்கிட்டே போகும்பொழுது அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, இவங்க ஒரு வீட்டுல போய் சாப்பிடுவாங்க, அங்க ஒரு பொண்ணு இருப்பாளே, அந்த பொண்ணு நல்லா அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கா, ஆனா ரோட்ல வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கா. இவங்க காரை நிப்பாட்டி, ஏய் பாப்பா, என்ன ஆச்சு, அந்த ஃபங்க்ஷன்ல போயிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடலையா நீ? இல்ல, நான் ஆடலாம் இல்ல, ஆனா நாங்க போகலன்னு தெரிஞ்சா அம்மா திட்டுவாங்கல்ல, அவசியம் கிடையாது. போறேன்.
வரேன், ஆனா என் கூட நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்ல மீகாவும் கிளாயும் ஓகேன்னு சொல்லி அவங்களும் அந்த ஹைஸ்கூல் பொண்ணுடைய அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அங்க அந்த பொண்ணு கூட ஆடுறதுக்கு யாரும் இல்லாததுனால நம்ம கிளாய் ஆடுற ஆளு, ஆனா என்னதான் அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆனாலும் அவரு மீகாவையே பாத்துக்கிட்டே இருக்காரு. இதை அந்த ஹைஸ்கூல் பொண்ணு நோட் பண்ணி உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் போலயே அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு நீங்க ஓப்பனா சொல்ல வேண்டியதானே. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒருவேளை நோ சொல்லிட்டா என்ன செய்யறது? நீங்க ஏன் நெகட்டிவா நினைக்கிறீங்க? ஒருவேளை அவங்க எஸ் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆமா, என்கிட்ட நல்லா பேசு, உன் கிரஷ் கிட்ட உன்னால பேச முடியுமா? அது முடியாததுனால தானே நான் உங்க கூட டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு உங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஹைஸ்கூல் பொண்ணுடைய கிரஷ் நம்ம மீகா கிட்ட போயிட்டு நம்ம டான்ஸ் ஆடலாமான்னு கேட்க அவங்களும் ஓகேன்னு சொல்லி இப்ப அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. இதை பார்த்து நம்ம கிளாய்க்கும் வயிறு எறியுது, ஹைஸ்கூல் பொண்ணுக்கும் வயிறு எறியுது. இப்படியாவது அவங்கள நம்ம பிரிச்சே ஆகணும். சோ நான் உன்னை சுத்தி விடுறேன், அப்படியே நீ உன் ஆள் கூட சேர்ந்துரு, நான் என் ஆள் கூட சேர்ந்துறேன் அப்படின்னு டான்ஸ்லயே போயிட்டு அந்த ஹைஸ்கூல் பொண்ணு அவளோட கிரஷ் கூடவும் நம்ம கிளாய் மீகா கூடவும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. சோ கிளாய்க்கும் மீகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, மீகாவுக்கும் கிளாய ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அதுக்கப்புறமா அங்க இருந்து அந்த ஏலியனை பார்க்கலாம் அப்படின்னு நைட் டைம்ல அந்த மலை கிட்ட போறாங்க. மலைக்கு மேல இப்பதான் ஏறவே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அதுக்குள்ளயே ஒரு யூஎஃப்ஓ வருது. இவங்க பயந்து போறாங்க, ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிருக்காங்க. ஐயோ ஏலியன் வந்துருச்சுன்னு பார்த்தா அது ஒரு ஹெலிகாப்டர் அந்த பக்கமா பறந்து போயிருக்கு போல, அவ்வளவுதான். ஏய் மீகா, இந்த நேரத்துல நம்ம மலை ஏறணும்னு வச்சுக்கியா, ஒன்னும் வேலைக்கு ஆகாது. அதோட ஏலியன்னா என்ன, இன்னைக்குதான் வருமா, நாளைக்கும் வரும்ல அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்குறாங்க. சோ ரெண்டு பேருமே வேற வேற ரூம்ல தூங்குறாங்க. அடுத்த நாள் ஆகுது, மீகா கிளாயோடைய ரூம் கிட்ட போயிட்டு ஏய் கிளாய் சீக்கிரம் எழுந்துரு, நம்ம ஏலியன்ஸா பார்க்க போகணும்ல, எழுந்துரு அப்படின்னு கத்துறாங்க. ஆனா கிளாயோட ரூம்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. டோர் ஓபன் பண்ணி போய் பார்த்தா ரத்த வாந்தி எடுத்து போய் கிளாய் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து மீகா பயந்து போய் சீக்கிரம் உன்னோட போன் எங்க கிளாய், உன்னோட பேரண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம சொல்லணும், அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, பிளீஸ் என்ன இங்கேயே இப்படியே விட்டுரு, நான் இங்கேயே இறந்து போறேன். கிளாய் நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க, சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்கல்ல. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை மீகா, ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு எவ்வளவு காசு ஆகும்னு தெரியுமா உனக்கு? அப்படியே அவ்வளவு காசு செலவு பண்ணாலும் நான் பொழைப்பனான்றது சந்தேகம் தான். கிளாய் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்றேன், லைஃப்ல சில விஷயங்கள் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும், நம்பிக்கை வச்சா கண்டிப்பா நடக்கும். ஒழுங்கா உன்னோட மொபைல் போன் எங்க இருக்குன்னு சொல்லி நான் உன்னோட அம்மாவுக்கு கால் பண்றேன். அதெல்லாம் முடியாதுன்னு அவரு சொல்லவே மாட்டாரு. ஆனா இருந்தாலும் மீகா எப்படியோ தேடி அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க, நம்ம கிளாயையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. சோ விஷயம் தெரிஞ்சு கிளாயோடைய அம்மா பிரதர்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் மீகா நேரா வேகமா அந்த மலையோடைய உச்சிக்கு போயிட்டு அவங்களே ஒரு மந்திரத்தை உருவாக்கி இருப்பாங்க. அந்த மந்திரத்தை சொல்லி கத்துறாங்க, அலறாங்க. ஏன்னா மீகாவோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சது அவங்களோட அம்மா, அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இப்ப அடுத்ததா மீகாவுக்கு கிளாய ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா கிளாயும் சாக போறாரு. இதெல்லாம் நடக்க கூடாது, கிளாய்க்கு எதுவும் ஆக கூடாதுன்னு அப்படியே அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஏலியன்ஸ் வருதான்னு சொல்லி தேடுறாங்க. ஆனா எந்த ஒரு ஏலியனும் வரவே இல்லை. எங்க நம்ம கிளாய்க்கும் தலையில மொட்டை அடிச்சிடறாங்க, ஏன்னா அப்பதான் ஆபரேஷன் பண்ண முடியும்னு. ஆனா ஆபரேஷன் பண்றதுக்கு நிறைய காசு ஆகும், அவ்வளவு காசு அம்மாவோ அண்ணனோ எப்படி ரெடி பண்ணாங்கன்னு அவருக்கு புரியல. அப்பதான் அவங்க சொல்றாங்களே, உன்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தால அந்த பொண்ணு தான் ஆபரேஷனுக்கு எல்லா பணத்தையும் கொடுத்தா, அதோட உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒரு கோழியையும் கொடுத்தானு இவங்க கோல்டின்னு பேர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த கோழியை கொடுக்குறாங்க. அப்புறம் அதோட மீகா கிளாய்க்காக ஒரு லெட்டரையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சோ அதை கிளாய் ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹே கிளாய், நம்ம பிளான் படியே நான் அந்த மலையோடைய உச்சிக்கு போனேன், ஏலியன்ஸ் வருவாங்க அப்படின்னு மந்திரத்தை நான் சொன்னேன், ஆனா எந்த ஒரு ஏலியன்ஸும் வரல. ஒருவேளை ஏலியன்ஸ் இல்லையா, இல்ல ஏலியன்ஸ் நான் கூட்டிட்டு போக விரும்பலையான்னு எனக்கு புரியல. ஆனா எனக்கே ஏலியன்ஸ் கூட போக பிடிக்கல தெரியுமா, ஏன்னா எங்க அம்மா இருந்த வரைக்கும் எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிச்சது, ஆனா எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு யாரையுமே பிடிக்கல, அதுதான் நான் பண்ண தப்பே. லைஃப்ல என்னைக்கு நமக்கு கஷ்டமான விஷயங்கள் நடக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரியே அழகான விஷயங்களும் நமக்கு நடக்கும். அப்படி என் லைஃப்ல நடந்த அழகான விஷயம் தான் நீ, உன் கூட இருந்த டைம் எல்லாமே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஐம் சாரி கிளாய், இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட நேர்ல சொல்லிருக்கணும், ஆனா நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டேன், ஏன்னா உனக்கு நடக்க போற ஆபரேஷன் சக்சஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கம்மி, நீ இறந்து போக தான் வாய்ப்பு அதிகமே, அதை பக்கத்துல இருந்து பாக்குற அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது. ஒருவேளை இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகுதோ, நீ உயிரோட இருக்கியோ இல்ல இறந்து போறியோ எதையுமே நான் தெரிஞ்சுக்க விரும்பவே இல்லை. ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன் கிளாய், லைஃப்ல சில விஷயங்கள் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும், நம்பிக்கை வச்சாதான் அது நடக்குமே. சோ என்னோட நம்பிக்கை என்னன்னா நீயும் நானும் கண்டிப்பா ஒரு நாள் மீட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதிருக்கு. சோ இதை பார்த்து கிளாய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்படியாவது இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. சோ அதுக்கேத்த மாதிரி ஆபரேஷனும் நடக்குது. அவரோட கான்சியஸ்ல மீகா கூட அந்த மலை உச்சியில நின்னுகிட்டு மீகாவோட மந்திரத்தை சொல்லி ஏலியனை பாக்குறதுக்காக வெயிட் பண்ற மாதிரிலாம் அவருக்கு இல்யூஷன் தோணுது. இதைதான் நம்ம ஸ்டார்டிங்ல பாத்துருப்போம். சோ அந்த ஆபரேஷனும் தொடர்ந்து நடக்குது, அது சக்சஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சான்னு நமக்கு காட்டாம அப்படியே கதை மீகாவோட லைஃபுக்கு போகுது. மீகா அவங்க அம்மா இறந்து போனதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் உண்மையானதுன்னு அவங்க அப்பா கூடவும் அவங்க ஆன்டி கூடவும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதோட கிளாயோட ஆபரேஷன் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு எதுவும் தெரியல, தெரிஞ்சுக்கவும் அவங்க விரும்பல. ஆனா அடிக்கடி அந்த மலை உச்சிக்கு போயிட்டு ஏலியன்ஸ் வருதா அப்படின்னு இவங்க மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க அந்த மலை உச்சிக்கு போகும்பொழுது அங்க ஒரு பர்சன் நிக்கிறாரு, அது வேற யாரும் இல்ல நம்ம கிளாய் தான். சோ கிளாய பார்த்த உடனே இவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஓடி போயிட்டு கிளாய கட்
கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்படின்னா கிளாயோட ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு, அவர் இப்ப ரொம்ப நார்மல் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா அவங்க லைஃப வாழ போறாங்க. சோ லைஃப்ல நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான், ஆனா நம்பிக்கை வச்சோம்னா இம்பாசிபிள் கூட பாசிபிள் ஆகும். சோ இந்த இடத்துலயே இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட்ல கொடுங்க. அதோட யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபிலிம் ரோலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.